ஓம் சாந்தி. அவ்வீக்த பாப்தாதா மதுபன். தினம்போர் அவ்வீக்தவாணி. இந்த வரிசையில் இன்றைக்கான அவ்வீக்தவாணியின் தலைப்பு பிராமண வாழ்க்கையின் அலங்காரம், நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வையில் தூய்மை. தேதி 9/5/1983. இந்த அவ்வீக்தவாணியில் பாபா வந்து நம்ம பிராமண வாழ்க்கை தூய்மையாக இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம நினைவு, உள் உணர்வு மற்றும் சம்பந்தம் தொடர்பில் தூய்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இதில் பாபா இதில் கொடுக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினையை சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல வந்து பாபா கிட்டேருந்து நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம புத்தி வந்து தூய்மையாக இருக்கணும், ரெண்டாவது வந்து கவனம் இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம இந்த பிராமண வாழ்க்கையோட சவாலே காமத்தின் மீது வெற்றி அடைவது அப்படின்றாங்க. தூய்மைக்கு ஆதாரமான முதல் ஞானத்துளி எதுனா நினைவில் வந்து தூய்மை இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பாபா வந்து நாம் வந்து ஈஸ்வரிய சிரேஷ்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறப்ப நம்மோட பார்வை எப்படி இருக்கணும்னா சிரேஷ்டமான உயர்ந்த பார்வையாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பாபா வந்து நம்ம மனதில் நம்ம மனதோட எண்ணங்கள், அதாவது எண்ணங்கள், வார்த்தை மற்றும் உறவு தொடர்பில் வந்து யாருக்கிட்டையாவது விசேஷமான ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா அது பற்றுதலோட அடையாளம். அந்த பற்றுதல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் பாபா வந்து உலக பரிவர்த்தனை செய்யக்கூடிய காரியத்தில் நாம் வந்து முதல்ல தன்னைத்தான் பரிவர்த்தனை செய்யணுன்றாங்க. அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கான விதி சொல்கிறாங்க. அது என்னென்னா நம்மளோட எண்ணம், வார்த்தை மற்றும் தொடர்பில் அலோகிக்க மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம எண்ணம், வார்த்தை, தொடர்பில் வந்து அலோகிக்கமான சம்பந்தத்தை கொண்டு வரணும். நம்ம வந்து எந்த ஒரு அனுபவம் செய்யணும் அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளை ஒவ்வொரு அடியிலையும் சாட்சி மற்றும் நான் பாபாவுக்கு பாபா வந்து எனக்கு துணைவனாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அனுபவம் செய்யணும். சாட்சியாக இருப்பது அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட அந்த காரியத்தோட பந்தனம் வந்து நம்மளை இழுக்கக்கூடாது. அந்த பந்தனத்திலிருந்து விலகி இருக்கணும், பாபாவுக்கும் பிரியமானவராக இருக்கணும். அதாவது எந்த ஒரு கர்ம இந்திரியமோ அந்த தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போடக்கூடாது அப்படின்றாங்க. அதுதான் சாட்சியாக இருக்கும் நிலை, அந்த மாதிரி சாட்சியாக இருங்கன்றாங்க. அப்புறம் பாபா வந்து பறக்கும் கலையை அனுபவம் செய்யுங்கன்றார். பறக்கும் கலையை அனுபவம் செய்கிறதுக்கு ஒரு பாபாவை மட்டுமே நம்ம துணைவன் ஆக்கிக்கணும். ஆக்கிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாபா பாபா அப்படிங்கிற நினைவில் இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது நம்மோட பழைய சுபாவ சம்ஸ்காரத்தோட சுமை, வீணான எண்ணத்தின் சுமை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருக்கிறது தான் லேசாக இருக்கிறது. அதாவது ஆத்மா வந்து ஒரு பாபாவோட ஆதாரத்தில் இருக்கக்குள்ள ஆத்மா வந்து பறக்கும் கலையை அனுபவம் செய்யும். அப்புறம் பாபா வந்து இந்த அவ்வீக்தவாணியில் குட் மார்னிங் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. குட் மார்னிங்கோட அர்த்தம் சொல்கிறாங்க. குட் மார்னிங்னா முழு நாளும் நல்லதாக சிரேஷ்டமாக இருப்பது. குட் மார்னிங் சொல்கிறாங்க அப்படின்னா அன்று முழு நாளும் நல்லாக சிரேஷ்டமாக இருக்கிறது. அப்புறம் அந்த முழு நாளும் பாபாவோட அன்போட, அதாவது பாபாவோட அன்பான நினைவின் சிரேஷ்ட பாலனை பாலனையில் இருப்பது. அப்புறம் ஈஸ்வரிய நினைவு மற்றும் அன்பை அனைவருக்கும் கொடுத்து அனைவரையும் சிரேஷ்ட பாலனை செய்வது, இதுதான் குட் மார்னிங்கான அர்த்தம் அப்படிங்கிறத பாபா இதில் சொல்கிறாங்க. அப்புறம் மூன்று காலங்களையும்
தெரிஞ்சவர்களாக இருங்கன்றாங்க. அதுக்கு வந்து மூன்று காலங்களையும் அறிந்தவர் அப்படின்னா ஞானம் நிறைஞ்சிருக்கணும். ஞானம் நிறைந்தவராகி முன்பின் யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்றாங்க. உண்மையான சேவாதாரியாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நாம் திருப்தியாக இருக்கணும், தனக்குத்தானே திருப்தியாக இருந்து நம்முடைய குஷி நிறைந்த வாழ்க்கை மூலமாக சேவை செய்யணும். இதுதான் பாபா கொடுத்துருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு. இப்போ வந்து பாபா வந்து நமக்கு இந்த வீக்தவாணியில் கொடுக்கக்கூடிய படிப்பினையை நம்ம பாப் தாதா முன் அவர்கள் முன் அமர்ந்து முழுமையாக கேட்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அவ்விக்தவாணியின் தலைப்பு பிராமண வாழ்க்கையின் அலங்காரம், நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வையில் தூய்மை. தேதி 9/5/1983. இன்று பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளின் சிரேஷ்ட கர்மத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருந்தார். அந்த கர்மத்தின் ரேகை மூலமாகத்தான் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்குமான அதிர்ஷ்ட ரேகை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து பிராமணர்களின் கர்மத்தின் ரேகையை, கர்மத்தின் கதையை மற்றும் கர்மத்தின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மாதிரி பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையின் கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்த தந்தையின் நேரடியாக ஆஸ்திக்கு உரிய குழந்தைகள் நீங்கள். கூடவே எப்பொழுது நீங்கள் பாக்கியத்தை உருவாக்குபவரின் குழந்தையாக இருக்கிறீர்களோ எந்த அளவு பாக்கியத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ, எந்த அளவு அனைத்து பிராப்திகளின் சொரூபம் ஆக விரும்புகிறீர்களோ அதற்கு ஒவ்வொருவருக்கும் முழுமையான உரிமை இருக்கிறது என்று பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை பொன்னான வாய்ப்பினை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கின்றார். உரிமையை கொடுப்பதில் வரிசை கிரமம் இல்லை, சுதந்திரம் இருக்கிறது, அதாவது சம்பூர்ண சுதந்திரம். மேலும் கூடவே நாடகத்தின் அனுசாரம் வரதான நேரத்தின் சகயோகமும் இருக்கிறது, அதுவும் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. இருந்தும் இந்த அளவு பொன்னான வாய்ப்பு கிடைத்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தியையும் எல்லைக்கு உட்பட்ட வரிசை கிரமம் என்பதில் கொண்டு வந்து விடுகிறார்கள். தந்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், ஆஸ்தியும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, உரிமையும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் பெறுபவர்கள் வரிசை கிரமமாக ஆகிவிடுகிறார்கள். ஏன் அந்த மாதிரி ஆகிறது? அதற்கு இரண்டு காரணம் உண்டு. ஒன்று, புத்தி தூய்மையாக இல்லை, தெளிவாக இல்லை. இரண்டாவது, ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இல்லை, அதாவது கவனம் நிறைந்தவராக இல்லை. இந்த இரண்டு காரணங்களினால் வரிசை கிரமமாக ஆகிவிடுகிறார்கள். முக்கியமான விஷயம் தூய்மைக்கானது. இதைத்தான் முதல் விகாரத்தின் மீது, அதாவது காமத்தின் மேல் வெற்றி அடைவது என்று கூறுவது. எப்பொழுது பிராமண வாழ்க்கையை நடைமுறையில் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் பிராமண வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரம் என்று சொன்னாலும் சரி, புதுமை ஆன்மீகம் வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொன்னாலும் சரி, அது தூய்மையே. பிராமண வாழ்க்கையில் இருக்கும் சவாலே காமத்தின் மீது வெற்றி அடைவது. இந்த அசம்பவத்தை சம்பவமாக்கி காண்பிப்பதுதான் சிரேஷ்ட ஞானம் மற்றும் சிரேஷ்ட ஞானத்தை அளிப்பவரின் அடையாளம். எப்படி வெளியுலகத்தில் பெயரளவில் இருக்கும் பிராமணர்களின் அடையாளமாக
உச்சி குடுமி மற்றும் பூணூல் இருக்கிறதோ அதேபோல் உண்மையான பிராமணர்களின் அடையாளம் தூய்மை மற்றும் மரியாதைகள், அதாவது ஸ்ரீமத்து ஜென்மத்தின் மற்றும் வாழ்க்கையின் அடையாளமாக என்ன இருக்கிறதோ அதை நிரந்தரமாக வாழ்க்கையில் நிலைத்திருக்க செய்ய வேண்டியதாக இருக்கிறது தான் இல்லையா? தூய்மைக்கு ஆதாரமான முதல் ஞானத்துளி நினைவின் தூய்மை. நான் ஆத்மா மட்டும் அல்ல, ஆனால் நான் சுத்தமான தூய்மையான ஆத்மா. ஆத்மா என்ற வார்த்தையையோ அனைவரும் கூறுகிறார்கள், ஆனால் பிராமண ஆத்மா நான் சுத்த தூய்மையான ஆத்மா என்று தான் எப்பொழுதும் கூறுவார். நான் சிரேஷ்ட ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, விசேஷ ஆத்மா என்ற இந்த நினைவுகள்தான் தூய்மையின் ஆதாரம். அப்படியானால் முதல் ஆதாரத்தை உறுதியானதாக ஆக்கியிருக்கிறீர்களா? இந்த பதவி எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதா? எப்படி பதவியோ அப்படி செய்யும் காரியம் இயல்பாக இருக்கும். முதலில் நினைவின் தூய்மை வேண்டும், அதற்கு பிறகு உள் உணர்வு மற்றும் பார்வை. எப்பொழுதும் நினைவில் தூய்மை, அதாவது நான் பூஜைக்குரிய ஆத்மா என்றால் பூஜைக்குரிய ஆத்மாவின் விசேஷ மகிமையாக என்ன இருக்கிறது? சம்பூர்ண நிர்விகாரி, சர்வகுண சம்பன்னம், 16 கலைகள் நிரம்பியவர், இவைகள்தான் பூஜைக்குரிய ஆத்மாவின் தகுதிகள். அவர் இயல்பாகவே தன்னை மற்றும் அனைவரையும் எந்த பார்வையோடு பார்ப்பார்? ஆன்மீக குடும்பத்திலும் சரி, உலகிய குடும்பத்திலும் மற்றும் உலகியல் நினைவில் இருக்கும் ஆத்மாக்கள், இவர்கள் அனைவரும் பரம பூஜைக்குரிய ஆத்மா மற்றும் பூஜைக்குரியவர்களாக இவர்களை ஆக்க வேண்டும் என்ற இந்த பார்வை மட்டுமே இருக்க வேண்டும். பூஜைக்குரிய ஆத்மாக்கள், அதாவது ஆன்மீக குடும்பத்தின் ஆத்மாக்களின் மீது ஒருவேளை ஏதாவது தூய்மையில்லாத பார்வை செல்கிறது என்றால் இது நினைவின் அஸ்திவாரம் பலகீனமாக இருக்கிறது என்பதாகும். மேலும் இது மிக 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 பெரிய பாவம். எந்த ஒரு பூஜைக்குரிய ஆத்மா மீதும் தூய்மையற்ற, அதாவது உடல் மீதும் பார்வை, அதாவது இந்த சேவாதாரி மிக நல்லவர், இந்த ஆசிரியர் மிக நல்லவர் என்ற பார்வை செல்கிறது. ஆனால் நல்லது என்ன? உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த பார்வைதான் நல்ல நிலை. ஒருவேளை அந்த உயர்ந்த நிலை நடைமுறையில் இல்லை என்றால் வேறு எந்த நல்லது இருக்கிறது? அழகான மாயாவின் ரூபம், இது சேவை அல்ல, சகயோகம் அல்ல, ஆனால் தன்னை மற்றும் மற்றவர்களை தந்தையிடமிருந்து பிரிப்பதற்கான ஆதாரமாகும். இந்த விஷயத்தை அடிக்கடி கவனத்தில் வையுங்கள். தந்தை மூலமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆசிரியர் மற்றும் சேவையின் சகயோகியாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள், அவர்கள் சகோதரியாக இருந்தாலும் அல்லது சகோதரனாக இருந்தாலும், ஆனால் சேவாதாரி ஆத்மாக்களின் சேவை செய்வதற்கான முக்கிய லட்சணம் தியாகம் மற்றும் தபஸ்யா. இந்த லட்சணத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் தியாகி மற்றும் தபஸ்வியின் திருஷ்டியால் பார்க்க வேண்டுமேயன்றி தேகத்தின் பார்வையோடு பார்க்காதீர்கள். சிரேஷ்ட ஈஸ்வரிய குடும்பம் என்றால் எப்பொழுதும் சிரேஷ்ட பார்வையில் பாருங்கள். ஏனென்றால் இந்த மகா பாவம் ஒருபொழுதும் பிராப்தி சுரூபத்தின் அனுபவம் செய்விக்க விடாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தில் எண்ணத்தில் உறவு நெருக்கத்தில் குறை மற்றும் பாதிப்பு என்ற இந்த ஏற்றம் இறக்கத்திலேயே சென்று கொண்டிருப்பார். ஒருபொழுதும் மிக சரியான நிலையை அனுபவம் செய்ய முடியாது. எனவே பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆவதற்கு பதிலாக பாவ ஆத்மாவாக ஆகிவிடவில்லையே என்று நினைத்து பாருங்கள்.
இந்த ஒரு விகாரத்தின் மூலம் மற்ற அனைத்து விகாரங்களும் இயல்பாகவே உருவாகி விடுகின்றன. விருப்பம் நிறைவேறாத காரணத்தினால் முதலில் கோபம் வரும். எனவே இந்த விஷயத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதில் அலட்சியமானவராக ஆகாதீர்கள். வெளிமுகமாக நல்ல சம்பந்தம், சேவையின் சம்பந்தம் என்ற இந்த ராயல் ரூபத்தின் பாவத்தை அதிகரிக்காதீர்கள். ஒருவேளை இந்த பாவ காரியத்திற்கு காரணமானவர் வேறு யாராக இருந்தாலும் கூட மற்றவர்களை காரணமாக்கி தன்னை அலட்சியமானவராக ஆக்காதீர்கள். நான் தான் காரணம் என்ற இந்த எச்சரிக்கையை எதுவரை வைக்கவில்லையோ அதுவரை மகா பாவத்திலிருந்து விடுபட முடியாது. எந்த விதமான மனதின் எண்ணங்களில், வார்த்தைகளில் மற்றும் உறவு தொடர்பில் விசேஷமாக ஈர்ப்பு இருக்கிறது என்றால் இது பற்றுதலின் அடையாளம். வேறு எதுவும் செய்யவில்லை, பேசிக்கொண்டு மட்டும் இருக்கிறோம் என்ற இதுவும் பற்றுதலியின் ஈர்ப்பின் சதவிகிதம்தான். சேவையின், சகயோகியின் பக்கமும் விசேஷமான ஈர்ப்பு இருக்கிறது என்றால் இதுவும் பற்றுதல்தான். மேலும் எப்பொழுது ஏதாவது சமிக்ஞை கிடைக்கிறது என்றால் அந்த சமிக்ஞை மூலம் அதை அழித்துவிட வேண்டும். ஒருவேளை பிடிவாதம் செய்கிறீர்கள் மற்றும் நிரூபணம் செய்கிறீர்கள், தெளிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தன்னுடைய பாவ கர்மத்தை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை, பாவத்தின் ரேகையை இன்னும் நீளமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இருப்பதோ உலக பரிவர்த்தனை காரியத்தில் என்றால் தன்னை மாற்றம் செய்வது என்பதுதான் புத்திசாலித்தனமாக செய்யும் காரியம். ஒருவேளை ஒன்றும் இல்லை என்றால் இல்லை என்று ஆக்கிவிடுங்கள். ஏனென்றால் சுயத்தை மாற்றம் செய்து செய்து விஷயத்தை பெயர் அடையாளம் இல்லாமல் அழித்து விடுங்கள். இது ஏன் அப்படி, ஏன் இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நினைப்பது வாயுமண்டலம் என்ற அக்னியில் எண்ணெய் விடுவது போலாகும். நெருப்பை அதிகமாக எரிய வைப்பது விஷயத்தை வளர்ப்பது. எனவே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இருக்கிறதா அல்லது இல்லையா என்ற இந்த விவாதத்தில் செல்லாதீர்கள். ஆனால் எண்ணம், வார்த்தை மற்றும் தொடர்பில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பாக ஆவதற்கு இதுதான் விதி. புரிந்ததா? பிராமண பரிவாரத்தில் இந்த சம்ஸ்காரம் பெயர் அடையாளம் ரூபத்தில் கூட இருக்க வேண்டாம். நல்லது. பின்பு மகா கோபம், மகாபூதம் என்றால் என்ன என்பதை பற்றி கூறுவோம். இதுதான் விசேஷ கவனம் கொடுப்பதற்கான விஷயம். யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ நீங்கள் விசேஷ பலத்தை நிரப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள். பலகீனமான சம்ஸ்காரத்தை நிரந்தரமாக அழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். எனவே பலகீனமான சம்ஸ்காரத்தின் முடிவு விழாவை கொண்டாடி செல்லுங்கள். இந்த விழாவை கொண்டாடுவீர்கள்தான் இல்லையா? வந்திருப்பதோ விசேஷமான பழையவர்களின் குரூப்பு. எப்பொழுது நீங்கள் விழாவை கொண்டாடுவீர்களோ அப்பொழுது புதியவர்களும் ஊக்கம் உற்சாகத்தில் வருவார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அப்படி இல்லை. ஒரு தடவைக்கான இந்த விழா, பிறகு நிறைவு விழா இருக்கும். நிரந்தரமான முடிவு விழாவை கொண்டாடுவீர்கள் இல்லையா? இதில் மாதர்களும் வந்துவிடுகிறார்கள், அதர் குமாரர்களும் வந்துவிடுகிறார்கள், பாண்டவர்கள் மட்டும் கொண்டாடுவார்கள் என்று அப்படி இல்லை. குமாரிகளும் கொண்டாடுவார்கள், ஆசிரியர்களும் கொண்டாடுவார்கள், அதர் குமாரிகளும் கொண்டாடுவார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுங்கள். சரிதானே? குமாரிகள் சக்திகள்தான் இல்லையா? எனவே சக்தி ரூபத்தின் விழாவை கொண்டாடுவீர்கள் இல்லையா? நல்லது.
எப்பொழுதும் தனக்காக நற்சிந்தனை வைத்திருக்கும், எப்பொழுதும் சுய பரிவர்த்தனை காரியத்தில் முதலில் நான் என்ற இந்த பாடத்தில் நம்பர் ஒன் ஆகி வரக்கூடிய, எப்பொழுதும் எண்ணம், சொல் மற்றும் தொடர்பில் அனைவருக்காகவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சுரூபம், எப்பொழுதும் தூய்மை மற்றும் கவனமாக இருக்கக்கூடிய தூய்மையான பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குமாரர்களுக்காக அவ்யக்த பாப்தாதாவின் இனிமையான மகா வாக்கியங்கள். எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு அடியிலும் சாட்சியாக இருப்பதாக மற்றும் எப்பொழுதும் தந்தையின் துணைவனாக இருப்பதை அனுபவம் செய்கிறீர்களா? யார் எப்பொழுதுமே சாட்சியாக இருப்பாரோ அவர் எப்பொழுதுமே காரியம் செய்து கொண்டே ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பதில் கர்ம பந்தனத்திலிருந்து விலகியவராக மற்றும் தந்தைக்கு பிரியமானவராக இருப்பார். அந்த மாதிரி சாட்சியாக இருக்கும் நிலையை தனக்குள் அனுபவம் செய்கிறீர்களா? எந்த ஒரு கர்ம இந்திரியமும் தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போடக்கூடாது, இதைத்தான் சாட்சியாக இருப்பது என்று கூறுவது. அந்த மாதிரி சாட்சியாக இருக்கிறீர்களா? எந்த ஒரு காரியமும் தன்னை பந்தனத்தில் கட்டி போடுகிறது என்றால் அவரை சாட்சியாக இருக்கிறார் என்று கூற மாட்டோம். விலகி இருப்பவராக இல்லை, ஆனால் மாட்டிக்கொள்பவர் என்றுதான் கூறுவோம். ஒருபொழுதும் கண்ணும் ஏமாற்றம் கொடுக்க வேண்டாம். உடல் சம்பந்தத்தில் வருவது என்றால் கண்ணின் ஏமாற்றம் அடைவது. எனவே எந்த ஒரு கர்ம இந்திரியமும் ஏமாற்றம் கொடுக்க வேண்டாம், சாட்சியாக இருக்க வேண்டும். மேலும் எப்பொழுதும் தந்தையின் துணைவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தை நினைவுதான் வர வேண்டும். மகான் ஆத்மாக்களும் நினைவில் வரவேண்டாம், பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களும் நினைவில் வரவேண்டாம், ஆனால் பாபாவின் நினைவு மட்டும்தான் வரவேண்டும். ஏதாவது விஷயம் வருகிறது என்றால் முதலில் தந்தை நினைவில் வருகிறாரா அல்லது பொறுப்பில் இருக்கும் ஆத்மா நினைவில் வருகிறாரா? எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. ஆத்மாக்கள் சகயோகிகள், ஆனால் துணைவர்கள் இல்லை. துணைவனோ தந்தைதான். சகயோகியை தன்னுடைய துணை என்று நினைப்பது தவறு. எனவே எப்பொழுதுமே சேவை செய்வதில் துணைவன், ஆனால் சேவையில் உங்களுடைய துணைவன் தந்தை. பொறுப்பில் இருப்பவர்கள் சகயோகம் கொடுப்பார்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் நினைவு சுரூபமானவராக இருப்பீர்களா? எந்த ஒரு தேகதாரியையும் துணைவனாக ஆக்கினீர்கள் என்றால் பறக்கும் கலையின் அனுபவம் ஆக முடியாது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா பாபா என்கிற நினைவில் இருக்க வேண்டும். குமார் டபுள் லைட் சம்ஸ்காரம் சுபாவத்தின் சுமையும் இல்லை, வீணான எண்ணத்தின் சுமையும் இல்லை. இதைத்தான் லேசான நிலை என்று கூறுவது. எவ்வளவு லேசாக இருப்பீர்களோ அந்த அளவு சுலபமாக பறக்கும் கலையின் அனுபவம் செய்வீர்கள். ஒருவேளை சிறிதளவாவது கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால் அவசியம் ஏதோ சுமை இருக்கிறது. எனவே பாபா பாபாவின் ஆதாரத்தை பெற்று பறந்து கொண்டே இருங்கள். இதுதான் அழியாத ஆதாரம். ஆன்மீக இளைஞர்களின் குரூப்பு, அமைதியை பரப்பும் மற்றும் நன்மை செய்யும் குரூப்பு. எப்பொழுதும் உலகத்தில் அமைதியின் ஸ்தாபனை காரியத்தில் பொறுப்பாளர்கள். உலகத்தினர் அமைதியின்மையை பரப்புபவர்கள், மேலும் நீங்கள் அமைதியை பரப்புபவர்கள். அந்த மாதிரி நீங்கள் தன்னை நினைக்கிறீர்களா? இளைஞர் குரூப் மீது அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, மேலும் பாப் தாதாவிற்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுபவர்கள்தான் இல்லையா? குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள்.
எனவே வெற்றியின் நட்சத்திரமாகி நாங்கள் வெற்றி ரத்தினங்கள் என்ற செய்தியை அரசாங்கம் வரை சென்றடைய செய்ய வேண்டும். இப்பொழுது எந்த குரூப் எங்கே வெற்றி கொடியை பறக்க விடுவார்கள் என்று பார்க்கலாம். ஒரு பொழுதும் தன்னுடைய சக்திகளை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். நம்மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். ஒருவர் பலகீனம் ஆனவர் ஆகிறார் என்றால் ஒருவரின் பின்னால் ஒருவரின் சம்பந்தம் இருக்கிறது. நாம் பொறுப்பாளர் என்ற இந்த நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். என்ன காரியம் நீங்கள் செய்வீர்களோ உங்களை பார்த்து அனைவரும் செய்வார்கள். எனவே ஒருபொழுதும் சாதாரண காரியம் இல்லை, எப்பொழுதும் சிரேஷ்ட காரியம் செய்பவர், எப்பொழுதும் உறுதியாக இருப்பவர்கள். நல்லது. விடைபெறும் நேரத்தில் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்காக காலை வணக்கம் கூறினார். அனைத்து நாலாபுறமும் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு மற்றும் விசேஷ ஆத்மாக்களுக்கு மதுபன் வரதான பூமியில் பாப்தாதா நேரெதிரில் பார்த்து கொண்டே அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். மேலும் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறுகின்றார். குட் மார்னிங் என்றால் முழு நாளும் அந்த மாதிரியே நல்லதாக மற்றும் சிரேஷ்டமாக இருக்கட்டும். முழு நாளும் அன்பு நினைவின் பாலனையில் இருக்க வேண்டும். இந்த அன்பு நினைவுதான் சிரேஷ்ட பாலனை. இதே பாலனையில் எப்பொழுதும் இருங்கள். மேலும் இதே ஈஸ்வரிய நினைவு மற்றும் அன்பை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து அவர்களுக்கும் சிரேஷ்ட பாலனை செய்யுங்கள். அன்பு நினைவு பாலனையின் ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் பாலனை நடக்கிறது. மேலும் குட் மார்னிங்கை சக்திசாலியான அமிர்தம் என்று கூறினாலும், அல்லது மருந்து என்று கூறினாலும், அல்லது சிரேஷ்ட போஜனம் என்று கூறினாலும், என்னவாக கூறினாலும் அந்த மாதிரி சக்திசாலியாக ஆக்கக்கூடிய குட் மார்னிங். மேலும் பாலனையின் அன்பு நினைவு ஊஞ்சலாகும். இதே ஊஞ்சலில் எப்பொழுதும் இருங்கள். மேலும் இதே சக்தியில் எப்பொழுதும் இருங்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் இதே சொரூபத்தில் இருப்பதற்காக அனைத்து குழந்தைகளுக்கும் குட் மார்னிங். நல்லது. வரதானம் முன் பின் யோசித்து புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா. மூன்று காலங்களையும் தெரிந்தவர் ஆகுக. எந்த குழந்தைகள் மூன்று காலங்களையும் தெரிந்தவர்களோ, அதாவது மூன்று காலங்களின் ஞானத்தை புத்தியில் வைத்து முன்பின் யோசித்து புரிந்து காரியங்களை செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கிறது. நான் மிகவும் பிஸியாக இருந்தேன், எனவே என்ன வேலை எதிரில் வந்ததோ அதை செய்ய தொடங்கிவிட்டேன் என்று அப்படி இருக்க வேண்டாம். எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் முதலில் மூன்று காலங்களை யோசிக்க வேண்டும் என்ற பழக்கம் இருக்க வேண்டும். மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருந்து காரியம் செய்தீர்கள் என்றால் எந்த ஒரு காரியமும் வீணானதாகவும் சாதாரணமானதாகவும் இருக்காது. ஸ்லோகன் தன்னுடைய திருப்தியான மற்றும் குஷி நிறைந்த வாழ்க்கை மூலம் சேவை செய்தீர்கள் என்றால்தான் உண்மையான சேவாதாரி என்று கூறுவோம். தன்னுடைய திருப்தியான மற்றும் குஷி நிறைந்த வாழ்க்கை மூலம் சேவை செய்தீர்கள் என்றால்தான் உண்மையான சேவாதாரி என்று கூறுவோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பவா. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன்.
தினம்போர் அவ்யுக்தவாணி இந்த வரிசையில் இன்றைக்கான அவ்யுக்தவாணியின் தலைப்பு பிரா